நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, ரூட்டிங்னா என்ன, ரூட்டிங் பண்ணுறதுனால இருக்கிற நன்மை தீமைகளை பற்றி விரிவான ஒரு அலசல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரூட்டிங், அதாவது மோஸ்ட்லி இந்த ரூட்டிங்கிற வார்த்தையை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ரூட்டிங் யூஸ் பண்ணி மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ரூட்டிங் இல்லாமல் ரூட்டிங்னா என்னவோப்பா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரூட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. ரூட்டிங் பண்ணுறதுக்கும் ஆப்ஸ் இருக்குது, அதை அன்ரூட் பண்ணுறதுக்கும் வந்து ஆப்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து ரூட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலை. அந்த ரூட்டிங் பண்ணால் என்னென்ன நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, அதை தான் வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த நன்மை தீமைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க ரூட்டிங் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ரூட்டிங் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்ற விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ரூட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரூட்டிங்னா என்ன அப்படின்னு, ரூட்டிங்கிறது வந்து ஒவ்வொரு மொபைல் கம்பெனியும் வந்து அவங்க டிஃபால்ட்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி லெவல் வந்து அவங்களோட மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி லெவலை வந்து பிரேக் பண்ணி நம்மளே வந்து சூப்பர் அட்மின் ஆக்சஸை வந்து எடுத்துக்கிறது தான் வந்து இந்த ரூட்டிங். ஓகேங்களா, நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் சார் இந்த தீமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து டிஃபால்ட்டாக அவங்களோட தீம் இருக்குது, ஒரு சில ஆப்ஸ் வந்து நிறைய பிளேஸ் மெமரி ஸ்பேஸை வந்து எடுத்துக்குது, இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் பண்ண முடியுமா, அதுக்கான பதில் தான் வந்து இந்த ரூட்டிங். இந்த ஒரு டைம் உங்களோட மொபைலை ரூட்டிங் பண்ணிட்டா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு திங்க் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது அந்த மொபைல் வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்மளோட ஸ்டைலுக்காக மாற்றிக்கிறது தான் வந்து இந்த ரூட்டிங் வந்து நமக்கு கொடுக்குற நன்மையாக வந்து நம்ம நினச்சிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து ரூட்டிங் பண்ணுறதுனால இருக்கிற அட்வான்டேஜை வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மொபைல் வந்து நம்மளோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் என்னென்னா நம்ம மொபைலை வந்து இருக்க டேட்டாஸை வந்து ஃபுல்லாக பேக்கப் எடுத்துக்கலாம். இதே வந்து அன்ரூட் மொபைலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மொபைலில் இருக்க டேட்டாஸை வந்து பேக்கப் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து அன்ரூட் பண்ணியிருந்தோம்னா ஒரு சில ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸை ஃபுல்லாக பேக்கப் பண்ணிவிட்டு புது மொபைலுக்கும் வந்து அந்த டேட்டாஸை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனால் புது மொபைலை வந்து ரூட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா, ரூட் பண்ணாமல் வந்து அந்த பேக்கப் ஆன டேட்டாஸை கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஸ் தெரிஞ்சுதானே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து மெமரி. ஓகேங்களா, மெமரி சேவிங். இதே வந்து நீங்கள் ரூட் பண்ணாத மொபைலில் பார்த்தீங்களா, அவங்க டிஃபால்ட் ஆப்ஸே வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஸ் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கே வந்து நிறைய ஜிபி கணக்கில் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ரூட் பண்ணுறது மூலமாக தேவையில்லாத ஆப்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸு, ஸோ அந்த மாதிரி சாம்சங் அப்ளிகேஷன் டிஃபால்ட் அப்ளிகேஷனு, ஸோ அந்தந்த மொபைலில் இருக்க டிஃபால்ட் அப்ளிகேஷனும் வேண்டாம்னு நினச்சோன்னா நம்ம வந்து தாராளமாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து கஸ்டம் ராம். ஓகேங்களா, கஸ்டம் ராமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக ராமை கூட வந்து நம்ம மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த கஸ்டம் ராமை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து நம்பகமான இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணுற ராமை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணாத சமயத்தில் வந்து உங்களோட ஃபோனே வந்து யூஸ் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரூட்டிங்கோட யூஸ். நெக்ஸ்ட்டு யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்களா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி அதோட கஸ்டம் டிசைன்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து டிஃபால்ட் ஒரு தீம் இருக்கும், அதை வந்து நம்மளோட தீமுக்கு நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை வந்து ரூட்டிங் பண்ணுறதுனால வந்து நமக்கு இருக்கிற வந்து அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் மொபைலோட ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இருக்கும், அடுத்து வந்து மொபைலில் இருக்க டேட்டாஸை வந்து ஃபுல்லாக நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம், மெமரி. ஓகேங்களா, மெமரி ஸ்டோரேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கஸ்டம் ராம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ரூட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு மொபைல் வாரண்ட்டி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து பிராண்டட் மொபைலான சாம்சங்கு, வேறு என்ன இருக்குது, ஜியோனி, கார்பன், ஸோ இந்த மாதிரி பிராண்டட் மொபைல்ஸு ரூட்டிங் பண்ணிட்டாலே அந்த வந்து கிளைம் வாரண்ட்டி வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் மொபைல் வந்து ஒன் இயர் முடிஞ்சிடுச்சு, வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரூட்டிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து ஹேங் ஆகிறதோ இல்லை மொபைலே வந்து யூஸ் ஆகாமல் போகிறதுக்கோ 70-80% சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ரூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட மொபைல் சார்ஜ் வந்து அட்லீஸ்ட் 90%லேருந்து 100% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஏன்னா இந்த ரூட்டிங் ப்ராசஸ் ஆகிறதுக்கு மேபி ஒரு 10-20 minutes ஆகலாம், 20-30 minutes கூட ஆகலாம். ஸோ அந்த சமயத்தில் இடையிலேயே வந்து உங்களோட ரூட்டிங் ப்ராசஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட மொபைல் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். ரூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களோட ரூட்டிங் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டாலே உங்களோட மொபைலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ப்ரீவியஸ் பார்த்திங்களா, ஒவ்வொரு மொபைலும் வந்து அவங்களோட மொபைலை ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி லெவலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம எப்போ ரூட் பண்ணி நம்மளோட மொபைலை நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோமோ அப்போயே வந்து நம்மளோட மொபைலில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் வந்து அந்த செக்யூரிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிருது ரூட்டிங் பண்ணுறதுனால. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்க்குறாங்க, ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் ரூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா ரூட்டிங் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு நமக்கே தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டக் ஆகுது, ஹேங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகிடும். உங்கள் டேட்டாஸுக்கும் சரி, மற்ற டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஸோ அதுக்கும் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் வந்து ரூட்டிங் பண்ணிவிட்டு அன்ரூட் பண்ணலாமானா கண்டிப்பாக அன்ரூட் பண்ணலாம். அன்ரூட் பண்ணுறதுக்கும் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுவும் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ரூட்டிங்னா என்ன, ரூட்டிங்னால இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரூட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வேணும்னு அவசியமாக இருந்துச்சுன்னா கேளுங்கள், அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.